ராஜபக்சர்கள் தொடர்பில் பகீர் தகவலை வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி. எரிபொருள் விலை குறித்து வெளியான முக்கிய தகவல். கோதுமை மா தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. ராஜபக்சாக்களின் ஆட்சியின் நடவடிக்கையே இலங்கையில் கடுமையான நெருக்கடி நிலைமைக்கு இட்டுச் சென்றுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக பண்டார நாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். ராஜபக்சாக்கள் மாத்திரமல்ல அவர்களை சுற்றியிருக்கும் அரசாங்கம், பிரதிநிதிகள், அவர்களது நண்பர்கள் மற்றும் கூட்டணிகளுமே நிலவும் நெருக்கடிகளுக்கு பிரதான காரணம் என்று சந்திரிக குமாரதுங்க நிகழ்வு ஒன்றின் போது குற்றம் சுமத்தியுள்ளார். 2005 ஆண்டின் பின்னர் ஆட்சிக்கு வந்த முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவினர் இந்த நாட்டையும் அதன் சொத்துக்களையும் தமக்கு சொந்தம் என நினைத்துள்ளனர். அவர்கள் தாம் விரும்பும் விதத்தில் செயற்பட முடியும் என்றும், அவர்கள் செய்யும் ஒவ்வொரு மோசமான வேலையிலிருந்தும் தப்பித்து விடலாம் என்றும் அவர்கள் நினைத்தார்கள் என்றும் சந்திரிகா மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமது ஆட்சியின் நடவடிக்கைக்கு எதிராக யாராவது ஆட்சேபனை தெரிவித்தால் அவர்கள் கொல்லப்பட்டனர் என்றும் சந்திரிகா சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் இக்கட்டான நிலையில் இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எரிபொருள் சலுகையை மக்களுக்கு வழங்க வாய்ப்பு காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கஷடி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எரிபொருள் விலைச்சூத்திரம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் உலக சந்தையில் உள்ள விலைகளுக்கு ஏற்ப 1 லிட்டர் எரிபொருளின் விலையை 50 ரூபாயால் குறைக்க முடியும். எரிபொருள் விலைச்சூத்திரத்தின் பிரகாரம் செயற்படுவதாக அரசாங்கம் தெரிவிக்கின்ற போதும், வரி செலுத்தியதன் பின்னர் அரசாங்கத்துக்கு தற்போது 1 லிட்டர் எரிபொருளுக்கு 50 ரூபாய் லாபம் கிடைத்து வருகின்றது. மேலும் விலைச்சூத்திரம் தொடர்பில் சட்டநிலை எதுவும் இல்லாத காரணத்தால் அரசாங்கம் விரும்பியவாறு செயற்பட முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் கோதுமை மா தட்டுப்பாடு எதிர்வரும் 15 தேதியின் பின்னர் முடிவுக்கு வரும் என நம்பிக்கை கொள்வதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. துருக்கியிலிருந்து கோதுமை மா இறக்குமதி செய்யப்படுவதாக அந்த சங்கத்தின் தலைவர் நிகால் சினவிரத்னா தெரிவித்துள்ளார். இருப்பினும் கோதுமை மா 1 கிலோகிராம் ஒன்றின் விலை 450 ரூபாய் வரையில் அதிகரித்தால் 450 கிராம் பான் ராத்தல் ஒன்றின் விலையை 350 ரூபாய் வரையில் அதிகரிக்க வேண்டி ஏற்படும் என சிற்றுணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 2022 முதல் பாடசாலை தவணை இன்றுடன் முடிவடைவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி அரசு மற்றும் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் துறையின் கீழ் இயங்கும் பாடசாலையின் முதல் தவணையும் இன்றுடன் முடிவடைகின்றது. இதன்போது பாடசாலையின் 2 தவணை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீட்டர் பொருத்தப்பட்ட முச்சக்கர வண்டிகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டினை அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் ஒதுக்கீடு தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மீட்டர் பொருத்தப்பட்ட முச்சக்கர வண்டிகளில் குறிப்பிடப்பட்ட தூரத்திற்கு காட்சிப்படுத்தப்படும் கட்டணத்தை மாத்திரம் மறவிடுவதன் காரணமாக அவர்களுக்கு ஒதுக்கப்படும் எரிபொருள் தொகையினை அதிகரிப்பதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீட்டினை தெரிவு செய்யப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெற்றுக்கொள்ளும் வகையிலும், வலிமையாக பெற்றுக்கொள்ளப்பட்ட 5 லிட்டர் எரிபொருளினை எந்த ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் பெற்றுக்கொள்ளும் வகையிலும் புதிய வேலை திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் போக்குவரத்து அமைச்சின் தகவல்களை பெற்றதன் பின்னர் இந்த வேலை திட்டம் அமல்படுத்தப்படும் என மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மேலும் தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்கள் தொடர்பில் பகீர் தகவலை வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி. எரிபொருள் விலை குறித்து வெளியான முக்கிய தகவல். கோதுமை மா தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு.